எக்ஸாம் படிக்கிறதுக்கு முதல் காரணம் எல்லாரும் ஃபேஸ் பண்ணுற அதே அவமானம் தான். இந்த இடத்துல வந்து நான் சொல்லிக்கிறேன், ரொம்ப பெருமையாக சொல்கிறேன். எங்கள் குடும்பத்தில் நான் முதல் தலைமுறை பட்டதாரி. இன்னும் கர்வத்தோடு சொல்கிறேன், எங்கள் குடும்பத்தில் நான் தான் முதல் தலைமுறை அரசு அதிகாரியும் கூட. இந்த பெருமையை ஆக்சுவலாக நான் ஏற்கனவே குரூப் 4 வந்து கிளியர் பண்ணி பள்ளி கல்வித்துறையில் ஒர்க் பண்ணேன். பேரலலாக அதே டைம் வந்து குரூப் 2A இப்போ எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டில் ரிலீவ் ஆகி இப்போ நான் வந்து சோசியல் வெல்ஃபேர் சமூக நலத்துறையை வந்து தேர்ந்தெடுத்திருக்கேன். இப்போ வந்துட்டு நீ சமூக நலத்துறை தான் எடுக்கணும், 4 பேருக்கு நல்லது செய்யணும், அது ஒன்றால் நடக்கணும் அப்படின்னு சொன்ன அந்த இதுக்காக தான் எனக்கு வேறு டிபார்ட்மெண்ட் மேலே ஒரு ஒப்பீனியன் இருந்தது. ஆனால் நானும் யோசித்தேன், நம்மளை மாதிரி ரொம்ப நலிவடைந்த குடும்பத்தில் வர்றவங்களுக்கு நம்மளால் ஏதாவது செய்யணும். சார் சொன்ன மாதிரி அரசு பணி அடைகிறது மட்டும் நம்மளோட கொள்கை கிடையாது, அதுக்கடுத்து நம்ம நேர்மையாக இருந்து நம்ம ஆஃபீஸ்க்கு வர்றவங்கக்கிட்ட நம்ம இன்முகத்தோடு பணிபுரியணும். இதை வந்து நான் எல்லாருக்கும் சொல்லிக்கிறேன். வந்தோன்னா நம்ம அரசு பணியில் உட்காந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு தயவு செஞ்சு யாரும் கர்வத்தோடு இருக்காதீங்க. ஏன்னா கடந்து வந்த பாதைகள் வந்து எல்லாருக்குமே தெரியும். உங்கள் ஆஃபீஸ்க்கு யார் வந்தாலும் சரி, ஏன்னா நான் முதல்ல ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ண அந்த அடிப்படையிலும் கூட சொல்கிறேன், இன்முகத்தோடு அவங்கள கூப்பிடுங்க, உட்காருங்க அப்படின்னு சொல்லி உட்கார வச்சு பேசுங்க. அதுலேயே அவங்க நம்மக்கிட்ட வர்ற அந்த எதை நம்பி நம்மகிட்ட வர்றாங்களோ அது வந்து பாதி நிறைவேறும். இது எனக்கு பாடம் நடத்திய ஒரு ஆசிரியர் கூறிய அறிவுரை தான்.